நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ண குத்திரும். அதுவும் திட்டம் போட்டு கிழிச்சிருக்கான், ஆனால் திட்டம் போடாமல் தானா கிழிஞ்சமாய் கிழிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ காசம், 16,000 ரூபாய். தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும், என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள். இன்னொரு விஷயம் எங்க பட்டிமண்டபத்தில் சொல்லுவாங்க, உனக்கு தெரிஞ்சா தெரியுமா தெரியல, உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். பூஜை பண்ற பூஜை பண்றோம்ல, பண்ணுவீங்களா வீட்டில்? விநாயகர் சதுர்த்திலாம் கொண்டாடுவீங்களா? சரி, விநாயகர் சதுர்த்தி இல்லை கிருஷ்ண ஜெயந்தி இல்லை இந்த மாதிரி பொங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வாங்க. செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்து என்ன செய்வாங்க? வெரி குட். சாமிக்கு வச்சுருவாங்களா? சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா என்ன செய்வாங்க? நமக்கு வைப்பாங்களா? அதில் கொஞ்சம் டைம் ஆகுமா? அந்த டைம் பார்த்து அப்பா பாத்ரூம் போயிடுவார், ரெடி ஆகிட்டு வரேன் சாப்பிட்லாம், ஏன்னா அவர் பூஜை செஞ்சு டயர்டாக இருப்பார், போயிடுவார். பையனுக்கு பசிக்கும், அம்மா இன்னும் சோறு இல்லை, இலையில் சோறு போட்டிருக்காது. சோ இலையில் சோறு ரெடியாக இருக்கிறது சாமி கிட்ட இருக்கிற சோறு. முக்கியமாக இந்த பொங்கல் மாதிரியாக இருந்தால் கூட கையில் பட்டதாக தெரிஞ்சிடும். இந்த கொழுக்கட்டெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கேன், தெரியாது. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், சரி நான் உன்னை கேட்குறேன், பிரசாதத்தை சாமிக்கு வச்சிடணும், அதுக்கு முன்னால் சாமி வைக்கிறதுக்கு முன்னால் அதை சாப்பிடலாமா? ஏன் சாமிக்கு? நீ சாப்பிட்ட என்ன ஆகும்? சாமி கண்ண குத்திரும். நம்ம பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் பூஜைக்கு முன்னால் அவனுக்கு பசிக்குது, அவனுக்கால அவனை வெயிட் பண்ணவே முடியல, அப்பா வேற இல்லை, இப்படி பார்த்தான், எடுத்து சாப்பிட்டான். அம்மாட்ட கேட்ட, அம்மா பசிக்குதுமா? டேய் சாப்பிடப்படாதுரா. ஏன்? சாமி குத்திரோண்டா கண்ணு. பையன் தெளிவா சொன்ன, குத்தாதுமா? ஏண்டா, நான் ஏற்கனவே சாப்பிட்டேமா, குத்தவே இல்லை. நான் என்ன சொல்றேன், பிரசாதத்தை படைப்பதற்கு முன்னால் சாப்பிடக்கூடாது என்பது ஒரு பண்பாடு. அது சாப்பிட்டா சாமிலாம் கண்ணை குத்தாது, சாப்பிடப்படாது. ஏன்னா இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த மன இரக்கம் இருக்கு இல்லையா, அந்த மன தாழ்ச்சி இருக்கு இல்லையா, அது உன்னை வேறு நிலையில் உயர்த்தி கொண்டே போகக்கூடிய ஒரு தன்மையை தரும் என்பதற்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. முதல்ல பிரசாதம்னு என்னான்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அதுங்க அதை கேட்குமா? என்னான்னு பேசி கொடுத்துருங்க, சாமி கண்ணை குத்திரணும், அவன் குத்தாதான் தான் சொல்லுவான். சாமிலாம் கோச்சிக்காது பிள்ளைகளா, நாம் நம் நிலையிலிருந்து தாழ்ந்து போவோம். இந்த பெண்களை ரொம்ப அழகா சாப்பாடு பரிமாறும் போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாப்பாடு பரிமாறக்கூடிய பெண்கள் முதலிலே சாப்பிட்டிருக்க கூடாது, நின்னபடி பரிமாறணும்பாங்க. ஏன் அப்படின்னா, வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்க, ஏன் முன்னால இருக்கிறவங்களுடைய பசி புரியாது. பசியோடன் இருக்கின்ற பொழுது நமக்கு பசிப்பது போல் தானே இவருக்கும் பசிக்கும் என்று அந்த கை அள்ளி 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 போடும் என்பதற்காகத்தான் சாப்பிட்றதுக்கு முன்னால் நமக்கு சோறு போட்டுருமான்னு சொல்கிறது. அதே மாதிரி ஆம்பளைங்களும், நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னால் எங்களுக்கு சோறு போட்டாலும் நாங்கள் சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் சாப்பிட மாட்டாலும் சொல்ல மாட்டோம். நீங்களும் எங்களுக்கு சாப்பாடு போடும்போது நீங்களும் சாப்பிடாமல் போடுங்க, நல்லா போடுவீங்க. அது பரிமாறுகின்ற ஒரு குணம் அவ்வளவுதான். விஷயங்களை சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளை. பொங்கல் ஏன் வைக்கிறோம்? புதுப்பான் நான் ஒன்று சொல்லவா, பொங்கலுங்கிறது நத்திங். அந்த அந்த ஐயா நல்லா சொன்னாருங்க, எல்லா மத விழாக்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்டு, கதையே இல்லாத வெறும் வாழ்வியலினுடைய புதுமையை சொல்லக்கூடிய ஒரே விழா பொங்கல் திருநாள் என்கின்ற, தை திருநாள் என்கின்ற தமிழர்களுடைய விழா. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? புது பானைங்க, புது அரிசி, புது தண்ணி, புது வெள்ளம், புதிய மஞ்சள், புதிய கரும்பு என்று புதியன விரும்பு, இன்றிலிருந்து உன்னுடைய லைஃப் புதுசாக ஆரம்பிக்குதுங்கிற எழுச்சி கொள்வதற்காகத்தான் பொங்கல் அப்படின்னாலே பொங்குதல், வளம் பெறுதல், நிறைவடைதல், நிறைந்து நிறைந்து இருத்தல். அதை அப்படி புரிஞ்சுக்கோங்க.
அது ஒரு சடங்காக புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். என்னை கேட்டால் பொங்கல் திருவிழாக்களுக்கு பெண் குழந்தைகள் தமிழ் மரபு படிக்கு வளர்ந்த பிள்ளைகள் ஆடை அணிய வேண்டும். நம்ம பசங்களுக்கெல்லாம் வேஷ்டி வாங்கி கொடு, வேஷ்டி கட்டிட்டு வரட்டும், கட்ட தெரியலீங்க, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோ, கட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு அலைகிறான். இதை நீ கட்டிக்கோ, இதை ஒட்டிக்கோன்னு, கட்டிக்கோங்கிறது 45, ஒட்டிக்கோங்கிறது 16. ஏ நீயந்தான் கட்ட, வேஷ்டி இல்லை உன் மானம், உன் மரியாதை. அந்த ஆடையை ஒருபோதும் விடாது. முக்கியமாக விழா காலங்கள்னு வரும்பொழுது உன்னை நீயே அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால், தமிழ் மரபோடு உன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை உனக்கு வந்தால், நீ பெரிதினும் பெரிது பெறுவதற்கான வாய்ப்புகளில் ஆசீர்வாதமாய் இருக்கிறாய் என்ற அர்த்தம். அங்கேயும் அதே பேண்ட்டு, அந்த ஜீன்ஸுன்னு ஒன்று வந்துருக்கு, துவைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் தோச்சா காயாது மிஸ், காயணுமே. அதில் வேற எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, என் பையன் 3 வயசு, உன்னை விட 1 வயசு பெரியவனாக இருப்பான், 2 வயசு பெரியவனா, அவ்வளோதான். பேண்ட்டை வச்சிருக்கிறான், போய் கேட்குறையா என்ன கலாச்சாரம் இது, கிழிஞ்சிருக்குப்பா. அதுவும் திட்டம் போட்டு கிழிச்சிருக்கான், ஆனால் திட்டம் போடாத மாதிரி தானாக கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதனால தான் அவ்வளோ காசம், 16,000 ரூபா. அட, அவனை வெட்டி வெயிலில் போட 16,000 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஒரு கிழிஞ்சி போன ஒரு பேண்ட்டை வாங்கிட்டு வரவா, அதுவும் தானாக கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு, திட்டம் போட்டு கிழிக்கல, அதை அப்படி அப்படி வச்சிருக்கிறான். என்னது இது, என்ன மரபு இது? நம் மரபு இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே ஒரு போதை இருக்குது, பெரிய விஷயத்தை அப்படி தொடணுமா? ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போகிறேன். பெரிய விஷயம் உன் கைக்குள்ள வரணும்னா கடந்துடல, கடந்து போயிடுவ, கடக்காத. நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை, என் சூழலை மறந்ததில்லை, என் ஆடையை மறந்ததில்லை. ஏனென்றால் நான் தமிழச்சி, என் மதம் வேறு, உங்கள் மதம் வேறாக இருக்கலாம், ஆனால் நீயும் நானும் தமிழ், தமிழ் பேசுகிறோம், தமிழ் மரபோடு இருக்கிறோம். தமிழ் என்பது என்ன தெரியுமா? என் ஆடை. தமிழ் என்பது என் உணவு. தமிழ் என்பது என் உறவு. தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும், என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள், அது வேறு. இங்கே வந்து நின்ன உங்களுடனே உங்கள் உங்கள் ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. என்ன செஞ்சாங்க? ஆ, வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னன்னா பூ கொடுத்தாங்க, பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாமல் ஷால் போட்டாங்கன்னு சொன்னப்பார். அதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும், அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போகிறேன், முடிஞ்சால் நீ அவிழ்த்துக்கொள் அல்லது நீ போட்டுக்கொள், அது உன் புண்பாடு. எனக்கு என்ன, ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள்? நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன தாத்பரியம் தெரியுமா பிள்ளைகளா? மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தல். எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூடி இருக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அடையாளம், கிழிச்சி போட்டுக்கிறது இல்லை, கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல என்றால் பண்பாட்டிலிருந்து கீழே இறங்கியிருக்கிறோம்ன்ற பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் நாம் பிளவுஸே போட முடியாது, பிளவுஸ் போட்டால் மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூரில். அப்போ நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சீல இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது, அடிச்சு துவைச்சிருவாங்க, ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க, மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது பிளவுஸ். போட்டீங்கன்னா வரி கட்டணும், மார்பு வரின்னு பேர், அதுக்கு லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு.
லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு. பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டில், ஏ இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்பில் போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்து கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்து கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. அவங்கள நீ வந்து ஆடையை குறைச்சிடலாம், அவங்கள சினிமாவில் நீ பார்க்க முடியாது. ஜுகுரிச்சில் ஆடினாலும் ஃபுல் கவரோ கவரேஜோடு ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான், கால் கட்டிக்கிட்டு கையை கட்டிட்டு உடம்ப கட்டி, எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. மானமுள்ள தமிழ்ச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு. நாம் வீர தமிழ்ச்சிகள், மானத்துடனான தமிழ்ச்சிகள். அப்படிதான் நம்முடைய ட்ரெஸ் இருக்கணும், அப்படிதான் நம்முடைய சொல் இருக்கணும், அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படி ரிப்பெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த வித்தியாசமாக புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. யார பிள்ளைகளா? உங்களையே வா. என்னப்பா சொல்ல? யார? ஒரு 500,000 பேரை ஜெயிக்கணும் மேடம், அப்போ தான் மாநிலத்தில் முதல் +2 பொண்ணாக வர முடியும். ஒரு 500,000 பேரை ஜெயிக்கணும். அப்படியா? யாரை ஜெயிக்கணும்? எல்லோரும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை. அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போவா? இதை பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். டீச்சர்ஸ்க்கு தனியாக வர பேசுகிறதுக்கு. குழந்தைகள் நிதானமாக கவனிங்க, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. பாருங்க, இப்போவே ஒரு 4 இன்ச் வளர்ந்துட்டீங்க. நிமிந்து உட்காந்தால் ஒரு நல்ல விஷயம் டீச்சர்ஸ்க்கும் சொல்கிறேன். டெய்லி உட்காரும் பொழுது பேக் போன் இருக்குல்ல, எரெக்டடாக உட்காருங்க. ஆயுஸ் நீடிக்கும். நீடிய உட்காரக்கூடாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, உட்காந்துட்டு இதை கேளுங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனால் இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என் பேரன்பின் பெருவழிப்பாடாக சொல்கிறேன். ஆஸ் எ டீச்சர், ஃபஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகள் மீது அவ்வளவு எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவங்க மேலே ஈர்ப்பே கிடையாது. ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையெல்லாம் பார்த்தா ஓகே சரிப்போம் அப்படின்னு விட்டுருவேன். இது எது வந்து இந்த இயேசு கிறிஸ்து கையில் பிடிச்சிருக்கிறாரில்ல ஆட்டுக்குட்டி, அது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டிலாம் இல்லை, ஏற்கனவே கால் உடஞ்ச ஆட்டுக்குட்டி. அது நெருக்கி இப்படி வச்சுருப்பார், ஏன்னா கீழே விட்டால் மறுபடியும் போய் காலை உடைச்சிக்கோங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களை நெருக்கமாக வச்சுருப்போம். மற்ற ஆளெல்லாம் வந்து மேய்ச்சல் நிலத்தில் விட்டுருப்போம். அப்படி கண்ணில் தான் பார்வை, மற்றது யார் கீழே அப்படி போயிடுவாங்களோ அவங்கள தான் கண்காணிச்சிட்டே இருக்கிறது. அதான் தான் என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறது இல்லை. ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், ஐ கான்சென்ட்ரேட் ஆன் a very moderate students. There is no poor students at all. Poor student nu kadaiyadu, poor teacher irukanga, poor students kadaiyadu. It is my understanding. The doctor avada teaching profession romba melana theriyuma sir ungalku. Doctor profession o teaching profession o rendu noble profession kandipa. Doctors vandu they are a representation of God. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஆனால் அவங்கள விட நாங்கள் கொஞ்சம் பிளெஸ்ட். எப்படின்னா, இப்போது உங்கள் சௌந்தரராஜன் சார் தான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு தெருல முன்னால் ஒரு டாக்டர் வந்துட்டார், இவருடைய வாத்தியார் வந்துட்டார். இப்போ நான் இருக்கிற முன்னால் வாத்தியார் தைரியமாக சொல்லலாங்க, மிஸ்டர் சௌந்தரராஜன் என் ஸ்டூடெண்ட். புரியுதா? டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் அ பிளெஸ்ட் ப்ரொஃபஷன்.